என் பையன் மூர்த்தி கத்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதுனாலதான் அன்பு ஷாலினி எங்க இருக்காங்கன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்காதுன்னு தான் நான் சொல்ல வரேன். மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். கண்டவங்களோட பேச்சு கேட்டு நான் ஏமாந்துட்டேன். கயல், நீயும் என்ன மன்னிச்சிருமா? அத்தை, என்னத்தை நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அந்த நேரத்துல உங்ககிட்ட யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா அவங்க சொன்னது உண்மைன்னா உங்க கோவம் நியாயமானதுதான். மூர்த்தி சொன்னாங்கிறதுக்காக அவன் சத்தியத்தையும் காப்பாத்திக்கிட்டு மூர்த்தியோட உயிரையும் காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அத்தை. உங்களோட வளர்ப்பும் சரி, எங்க அம்மாவோட வளர்ப்பும் சரி, ரொம்ப சரியா தான் இருந்திருக்கு. அதுக்கு இந்த பிரச்சனை ஒரு உதாரணம். டாக்டர், டாக்டர் எப்படி இருக்காரு? எந்த பிரச்சனையும் இல்லையே.